துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஆரம்பகட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. திமுக எம்பி ஆர் எஸ் பாரதி மற்றும் அரப்பூர் இயக்கத்தினர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அம்மனுவில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனது மனைவி விஜயலட்சுமி, மகன்கள் ரவீந்திரநாத், ஜெயபிரதீப் மற்றும் சகோதரர்கள் ஆகியோர் பெயரில் சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தேனி மாவட்டத்தில் உள்ள போபராஜன் மில்ஸ் நிறுவனத்திற்கு 99 ஆண்டு குத்தகைக்கு வழங்கப்பட்ட 140 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை பன்னீர்செல்வம் தனது பினாமி மூலமாக சந்தை விலையை விட குறைவாக வாங்கியுள்ளதாகவும், அமெரிக்கா, துருக்கி, இந்தோனேஷியா நாடுகளில் உள்ள நிறுவனங்களிலும் இந்திய நிறுவனங்களிலும் பன்னீர்செல்வத்தின் வாரிசுகள் முதலீடு செய்துள்ளதாகவும் அம்மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. அப்போது ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது ஆரம்பகட்ட விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.